ஒரு படம்ன்றது நடிகர்கள் மற்றும் நடிகைகளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாத்திரும். அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட இழப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கும். அப்படி தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நடிகை சமந்தாவுக்கு கைமாறி போய் அந்த வாய்ப்பு மூலமா அவங்க மிகப்பெரிய ஹீரோயின் ஆகி இருக்காங்கன்றதை நினைச்சு ஒரு நடிகை புலம்பி இருக்காங்க. நடிகை சமந்தா தென்னிந்திய சினிமாவோட நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகி இருக்காங்க. தமிழில் இவங்க முதன் முதல்ல மாஸ்கோவின் காவேரின்ற திரைப்படத்தில் நடிக்கும்போது அந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்களால் கவனிக்கப்படலைங்க. அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா தெலுங்கு வெர்சனில் ஹீரோயினாக நடிச்சுட்டு மறுபடியும் தமிழில் பானா காத்தாடி திரைப்படம் மூலமாக என்ட்ரி கொடுத்தாங்க. விண்ணை தாண்டி வருவாயா தமிழ் வெர்சனில் சமந்தா நடிகர் சிம்பு இயக்குனராக மாறினதுக்கு அப்புறமா சிம்பு கிட்ட உதவி இயக்குனராக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காட்சியில் சிம்புவை காதலிக்கிறதா கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் நடக்கிற ஷூட்டிங் சீன்களில் கூட கதாநாயகி கேரக்டரில் நடிப்பது போல் காட்டியிருப்பாங்க. இப்போ சமந்தாவுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத ஐயர் நடிகை ஒருத்தர் அழுது புலம்பி சொல்லியிருக்காங்க. அந்த ஐயர் நடிகை வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜனனி ஐயர் தான். முதன் முதல்ல இந்த கேரக்டரில் நடித்தது ஜனனி ஐயர் தான். கிட்டத்தட்ட 3 நாட்கள் படப்பிடிப்பும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த காரணமுமே சொல்லாமல் ஜனனி ஐயரை நீக்கிட்டு நடிகை சமந்தாவை அந்த கேரக்டரில் நடிக்க வச்சுருக்காங்க. இது ஜனனிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த சின்ன கேரக்டரில் நடிக்காததால் நான் முதன் முதல்லையே அவன் இவன் திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகியிருக்கேன் அப்படின்னு நினச்சி அவங்கள அவங்களே தேத்திக்கிட்டாங்க. ஒருவேளை ஜனனி அந்த கேரக்டரில் நடிச்சிருந்தா தெலுங்குலேயும் சமந்தாவோட கதாநாயகி ரோலை பண்ணி இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் அல்லது தெலுங்கு சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக கூட ஆகியிருக்கலாம். இந்த ஒரு சின்ன கேரக்டரை மிஸ் பண்ணதால் அவங்களோட சினிமா கேரியர் கொஞ்சம் பின்தங்கிருச்சுன்றதில் எந்த சந்தேகமுமே இல்லைங்க. அவன் இவன் தெகிடி போன்ற படங்களில் நடித்த ஜனனி ஐயர் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க. சமீப காலமாக இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. சமூக வலைத்தளத்தில் தன்னோட பெயருக்கு பின்னால் இருக்க ஐயர் அப்படிங்கிற அடையாளம் எனக்கு வேண்டாம், இனிமேல் ஜனனி அப்படிங்கிற பெயரில் தான் படங்கள்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கூட அவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே அமையலைங்க. கூடிய சீக்கிரமே ஜனனி ஐயருக்கும் பட வாய்ப்புகள் அமைஞ்சு அவங்களும் சமந்தாவை போல் ஒரு முன்னணி கதாநாயகியாக மாறி சினிமா வட்டாரத்தையே ஒரு கலக்கு கலக்க வாழ்த்துக்கள்.